இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு சில குழப்பங்கள் உண்டு, கேட்டுட்ருக்கீங்க இந்த மாதிரி தேய்பிறை அஷ்டமி வழிபாடை நான் வீட்டில் செய்யலாமா, பைரவரை வந்து நான் வீட்டில் வைக்கலாமா, இந்த மாதிரி வச்சுட்டா பிரச்சனைகள் வருமா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிலாம் குழம்புறீங்க. ஆக்சுவலாக பைரவரை பார்த்தெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு நிறைய பேர் கேட்டதுக்கான அந்த பதிவு தான். இந்த தேய்பிறை அஷ்டமிங்கிறது நம்ம கால பைரவரோட ஒரு சிறப்பான ஒரு நாள். சரி, இப்போ இந்த பைரவர்னால் யாருங்க அப்படின்னா, அஷ்டபைரவர்கள்னு உண்டுங்க. சரிங்களா, இந்த அஷ்டபைரவரும் அஷ்ட ரூபங்கள் எடுக்கிறாங்க. 8x8 வச்சுக்கோங்களேன், அஷ்டபைரவர்களும் 8 ஸ்வரூபங்களாக மாறி 64 பைரவர்களாக மாறுறாங்க. இது அதர்வண வேத சாஸ்திரத்தில் 64 பைரவர்களுக்கு தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம். சரியா, அப்போ ஒவ்வொரு பைரவருக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. அப்போ அந்த 8 அஷ்டபைரவர்களை நீங்கள் பிடிச்சிருந்தீங்கனாலே பல விஷயங்கள் வெற்றிகள் கிடைக்கும். அந்த 64 பைரவரில் ஒரு ஸ்வரூபம்தான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். அந்த ஸ்வர்ணம்னு சொல்கிறதுனால அதையே நம்ம மக்கள் நம்ம பிடிச்சிக்கிறோம். ஆனால் அந்த அஷ்டபைரவரோட ஸ்வரூபங்கள்ங்கிறதும் ரொம்ப முக்கியமே. அப்போ இந்த அஷ்டபைரவரோட ஸ்வரூபத்தில் கால பைரவரோட விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து தேய்பிறை அஷ்டமி பூஜைகள் பண்ணுறோம். இந்த கால பைரவரோட திருவுருவப்படமோ திருவுருவ சிலையோ வீட்டில் வைக்கலாமா நிறைய பேர் கேட்குறது, தாராளமாக வச்சுக்கோங்க. அதனால் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த காலபைரவர் வந்து ஒரு சாதாரணவர் கிடையாதுங்க, சிவபெருமானோட பிள்ளை. சரியா, அவருடைய கண்ணிலிருந்து வந்து அது மாதிரி காலபைரவரை பார்த்து, காலபைரவர் காலத்தை கட்டுக்குள் கொண்டு வருபவரே காலபைரவர். சரிங்களா, அப்போ காலம்னா என்னது, காலம்னா எங்கே வந்துடும், ஜாதக ரீதியாக வந்துடும். எப்பேற்பட்ட கிரக தோஷங்களாக இருந்தாலும், குறிப்பாக நம்ம சனீஸ்வர பகவான்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். சரிங்களா, கர்மகாரகனை பற்றி சொன்னாலே பயம் இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த மாதிரி பயப்படுறவங்களுக்குலாம் கர்மாஸ் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, அப்படிங்கும்பொழுது அவருக்கே யார் குருநாதர்னு கேட்டிங்கன்னா காலபைரவர். அவர் வந்து ஈஸ்வரன் பட்டம் பெறுவதற்கு யார்கிட்டேருந்து, சிவபெருமானிடம் ஈஸ்வரன் பட்டம் பெறுவதற்கு குருவாய் இருந்து அருள் காட்டியவர் காலபைரவரே. அப்படிங்கும்பொழுது அந்த காலபைரவரோட வழிபாடு, இதுக்காக நீங்கள் இந்த காலபைரவரை வழிபடும் பொழுது நான் இந்த மாதிரி ஆச்சாரமாக இருக்கணுமா அனுஷ்டானமாக இருக்கணுமா அப்படியெல்லாம் கிடையாது. காலபைரவரோட வழிபாடுக்கு அன்பு மட்டுமே போதுமானது. அவருக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, இந்த பூஜைகள் நீங்கள் செய்கிறீங்க, வீட்டில் நான் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நான் வீட்டிலையே செய்கிறேன், இதில் நான் எந்த மாதிரி வச்சுக்கலாம், உங்கள் வீட்டில் எந்த திசையில் படம் வச்சுருக்கீங்களோ அதே திசையில் வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் திசையெல்லாம் மாற்றவே வேண்டாம். ஸோ நீங்கள் எந்த இதில் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு மலர்களால், மலர்களால்னால் நல்ல மனம் கொண்ட மலர்களால் நீங்கள் அர்ச்சிக்கலாம். காலபைரவர் அஷ்டகம் தெரிஞ்சவங்க காலபைரவர் அஷ்டகம் செய்யலாம். அதோடு சேர்த்து அரகஜா, சரிங்களா, புணுகு, இதை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா கலந்துக்கணும். புணுகுன்னா ரியலான புணுகு வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. சரிங்களா, அப்படிங்கும்போது அதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அவங்க தனியாக எடுத்து கொடுப்பாங்க. சரியா, அந்த புணுகு எடுத்துக்கிறதும் அரகஜா எடுத்துக்கிறதும், அதே மாதிரி கோரோஜனை, கோரோஜனைலாம் அந்த 10 ரூபா கோரோஜனைலாம் கோரோஜனையே கிடையாது. சரிங்களா, அப்படிங்கும்பொழுது கோரோஜனை கேளுங்க, அந்த நாட்டு மருந்து கடையில் எனக்கு ஒரிஜினல் வேணும்னு கேளுங்க, அதை தருவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இது காலபைரவருக்காக நான் படைக்கக்கூடிய, அதாவது அலங்காரத்துக்கு வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு அதை ஒரு வெள்ளி டப்பாலேயோ இல்லை காப்பர் டப்பாலேயோ வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு எவர் சில்வர் டப்பாவில் வைக்க வேண்டாம். இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை கலந்துருங்க. இதை கலந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் பாதத்திலிருந்து, சரியா, இந்த அஷ்டமி இதில் நீங்கள் பூஜைகள் பண்ணும்போது பாதத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு 8 பொட்டு வச்சு அந்த 8 பொட்டை வந்து ஒரு இது மாதிரி கொண்டு வந்துடுங்க. எக்ஸாம்பிள், ஒரு எப்படி நீங்கள் ஒரு ட்ரையாங்குலராக இருக்கிறத எப்படி ரிவர்ஸில் போட்டால் எப்படி இருக்குமோ, பாதத்திலேருந்து எப்படி இருக்கும், இப்படி வந்து இப்படி வர்ற மாதிரி. சரிங்களா, மேலே இப்படி வந்தோம் இப்படி வர்ற மாதிரி கணக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பொட்டு வச்சுட்டு வந்துருங்க. இது எப்படி பண்ணணும்னா, இப்படி போய் இப்படி வந்து இப்படி வர்ற மாதிரி பொட்டுகள் வச்சுட்டு சென்டரில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு யந்திரமாக மாறிடும். சரியா, அப்படிங்கும் பொழுது சென்டரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு சந்தனம் வச்சு அதில் ஒரு குங்குமம் வச்சுட்டு நீங்கள் மனசார அந்த புஷ்பத்தால் அர்ச்சனை செய்யலாம். இந்த அர்ச்சனை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் என்ன ஆகும்னா,
வாஸ்து ரீதியான தோஷங்களும் போகும். வாஸ்துங்கிறது வெறும் நாலாம் பாவம் தான், ஆனால் இந்த வாஸ்துன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு இப்போ பயம், சரியா? இதனால் அது ஆகிடுதா, அதனால் இது ஆகிடுதா அப்படின்னு சொல்லிலாம் பயப்படுவாங்க, சரிங்களா? வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க. பட் இருந்தாலும் ஒரு என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க, நான் தெய்வீக ரீதியாக நான் மட்டும்தான் நம்புவேன், என்ன மாதிரி ஆள்னு வச்சுக்கோங்க, தெய்வத்தை மட்டும்தாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தால் அப்படிங்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த பூஜையை விடாமல் நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் விடாமல் செய்யுங்க. அதில் உங்களுக்கு அஷ்ட திக்கில் எந்த திக்காக இருந்தாலும் சரி, இது நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, காசியில் போனீங்கன்னா அஷ்டதிக்கு அஷ்டதிக்கை கட்டி ஆளக்கூடிய சக்தியை வந்து சிவபெருமான் வந்து காலபைரவருக்கு அஷ்டபைரவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றது உண்மை. காசிக்கு போனவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், சரிங்களா? அதனால் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள், இது மட்டும் கிடையாதுங்க, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், கோர்ட்டு வழக்குகள் இருந்தாலும் சரி, நீங்கள் பணங்கள் கொடுத்து பணங்கள் வராமல் இருந்தாலும் சரி, இதுக்காக நீங்கள் நிறைய கந்து வட்டிக்கு கொடுத்துருந்தீங்க அது வரலை அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நான் சொல்லலைங்க. நான் சொல்லக்கூடியது உண்மையான நியாயமான விஷயத்தில், சரியா? அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து ஏமாந்திருந்தவங்களாக இருந்து பண்ணியிருந்தீங்கன்னா அது வரும், சரியா? அதே போல் ரெண்டாவது விஷயங்கள் வந்து இதோட விஷயங்கள் என்னென்னா, தொழில் ரீதியான முடக்கங்கள் இருக்கிறவங்க, அடுத்து நான் என்ன செய்வேன் அப்படின்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தாந்திரிக ரீதியான பூஜை வந்து மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இதோடு சேர்த்து ஒருவேளை திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்களாக நீங்கள் இருந்தால், சரிங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓயாமல் எரியும் சுடுகாடுன்னு ஒன்று உண்டு, சரியா? அது ஓயமாறின்னு இப்போ நீங்கள் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஓயாமல் எரியும் சுடுகாடு, ஓயமாறி சுடுகாடுங்கிறது காவேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இது, அந்த இடத்துல ஒரு விசேடமான ஒரு காலபைரவர் திருக்கோயில் உண்டு, சரிங்களா? அந்த காலபைரவரோட திருக்கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அந்த ஓயாமல் எரியும் சுடுகாட்டில் எப்படி தக்க 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 தக்கன்னு எரிஞ்சுட்டே இருக்கோ, அந்த மாதிரி சுடலைகள் எரிஞ்சுட்டே அங்கே வந்து எரிஞ்சுட்டே இருக்கும், சரியா? அப்போ அந்த மாதிரி இதில் அதுக்கு எதிர்த்த மாதிரி தான் அந்த காலபைரவர் கோயில் இருக்குது. அங்கேயும் நீங்கள் வந்து இந்த தேய்பிறை அஷ்டமி பூஜைகளில் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கும் பொழுதும், நல்ல ஒரு அனுபவபூர்வமான உண்மையை சொல்கிறேன், அங்கே நீங்கள் வந்து கலந்துக்கும் பொழுதும் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால் காலபைரவர் பூஜை செய்யலாம், வீட்டில் வச்சே செய்யலாம். அதே மாதிரி ராகுகால நேரத்திலையும் நீங்கள் காலபைரவர் பூஜையும் செய்யும் பொழுதும், இப்போ நான் சொன்ன எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த காலபைரவர் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்ன்றதில் எல்லளவும் ஐயமும் வேண்டாம். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான பூஜையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.